ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ஒரு 2-3 வாரங்களாகவே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஆன்மீக ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய அமானிஷங்கள் மற்றும் மர்மங்கள், அதனுடைய வரலாற்றுகளை பற்றி எபிசோடாக அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 2 வாரங்களாக அதை நம்ம வந்து பண்ணுறது இல்லைங்க. அந்த காரணத்தினால இன்றைய நிகழ்ச்சியில் சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் கேட்ட சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலினுடைய மர்மங்கள், அமானிஷங்கள் மற்றும் வரலாற்றை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் சபரிமலையில் இருக்கக்கூடிய சாஸ்தா ஐயப்பனுக்கு மாலை போட்டு இங்கிருந்து சபரிமலைக்கு போகக்கூடிய ஒவ்வொரு பக்தரும் அந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வந்திருப்பாங்க. அந்த காரணத்தினால தான் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு கேரள பக்தர்களினுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தமிழ்நாட்டு பக்தர்களினுடைய வருகையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே மாசாணி அம்மன், சுடலைமாட சாமி, கைலாசமலை, சிவபெருமான், அகோரிகள், ஜீவசமாதி போன்ற நிறைய ஆன்மீக எபிசோட்ஸ்கள் அப்லோட் பண்ணியிருக்கங்க. அதன் அடிப்படையில் இன்று நம்ம பார்க்க போகிற இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலினுடைய மர்மங்கள் மற்றும் வரலாற்றிலையும் கூட நீங்கள் எப்போதும் எதிர்பார்த்த அமானிஷம் மற்றும் த்ரில்லிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்லலாங்க. நம்ம நேரடியாக சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலினுடைய மர்மங்கள் மற்றும் வரலாற்றை பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இந்தியாவின் ஆன்மீக ஸ்தலங்களில் மிக முக்கியமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலும் உள்ளடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மிக பிரபலமான கோவில்களினுடைய கட்டிட வடிவமைப்பை விட இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மனுடைய கட்டிட கலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலில் நடைபெறும் பூஜைகளும் கூட மிக சிறப்பான ஒரு சுவாரஸ்யமான வழிமுறை அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. இந்த கோவிலில் அதிகாலை 3 மணிக்கே கோவில் நடை திறக்கப்படுங்க. பிரம்ம முகூர்த்தமான 3-7 மணி வரைக்கும் இந்த கோவிலில் பகவதி அம்மன் சரஸ்வதி தேவியாக காட்சியளிப்பாங்க. அதற்கு பின்பு நண்பகல் பூஜையில் இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மனுக்கு சிவப்பு சேலை அணிந்து துர்காவாக காட்சியளிப்பாங்க. மாலை நேர பூஜையில் இதே பகவதி அம்மனுக்கு நீல நேர புடவை அணிந்து ஆங்காரமாக துர்கையாக காட்சி தருவது வழக்கம்ங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் 3 முறைகளில் இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலில் பூஜைகள் நடைபெறுங்க. இதற்கான காரணமும் இந்த வரலாறு சொல்லும்போது உங்களுக்கு தெரிய வருங்க. இந்த கோவில் எப்படி உருவானது, அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுவும் மிக பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கான மர்மமான வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் குடிகொண்டுள்ள இந்த இடம் 1000 வருடங்களுக்கு முன்பு பயங்கர அடர்ந்த வனப்பகுதியாக இருந்துச்சுங்க. அந்த காட்டில் கண்ணப்பன் அப்படிங்கிற ஒரு வேடன், அதாவது ஆதிவாசின்னு கூட சொல்லலாம், அப்படி ஒரு நபர் தன்னுடைய குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தாருங்க. இந்த கண்ணப்பனுக்கு மனைவி கிடையாதுங்க, ஒரே ஒரு மகள் மட்டும்தான். அந்த மகளினுடைய பேர் பவளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. இன்னொரு புராண நூலில் அது மணிமங்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, நம்ம பவளம் அப்படின்னு சொல்லிட்டே பேர் வச்சுக்கலாம். இந்த கண்ணப்பன் அப்படிங்கிற வேடன் அந்த அடர்ந்த வனப்பகுதியில் வாழும் காரணத்தினால இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏதாவது ஒரு கன்றுக்குட்டி, அதாவது பசுகிட்டிருந்து பிரித்து கொண்டு வரப்பட்ட கன்றுக்குட்டியை அந்த வன தேவதைகளுக்கு பலி கொடுத்து பூஜை செய்வதை வாடிக்கையாக வச்சிருந்திருக்காருங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தன்னுடைய மகளான பவளத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கண்ணப்பன் அப்படிங்கிற வேடன் அவரும் வந்து ஒரு பசுமாட்டை வளர்க்கிறாருங்க. அந்த பசுமாடு ஒரு அழகான கன்றுக்குட்டியை ஈன்றெடுக்குதுங்க. அந்த கன்றுக்குட்டியோடு இந்த கண்ணப்பன் அப்படிங்கிற வேடனுடைய மகளான பவளம் ரொம்ப அந்யோன்யமாக விளையாண்டு கொண்டு தன்னுடைய அன்பு எல்லாத்தையுமே அந்த கன்றுக்குட்டிகிட்ட ஷேர் பண்ணி வளர்த்து வர்றாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை நாளன்று இந்த கண்ணப்பன் அப்படிங்கிற வேடனுக்கு வனதேவதைகளுக்கு பலி கொடுப்பதற்காக ஒரு கன்றுக்குட்டி கிடைக்கவே இல்லைங்க. அதற்கு பின்பு இந்த கண்ணப்பன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தான் வளர்த்த அந்த பசு ஈன்றெடுத்த அந்த கன்றுக்குட்டியே வனதேவதைகளுக்கு பலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாருங்க. அந்த காரணத்தினால இந்த வேடன் தான் வளர்த்த பசுகிட்டிருந்து வலுக்கட்டாயமாக கன்றுக்குட்டியை இழுத்து வர்றாங்க. அப்படி இழுத்து வரும்போது வேடனுடைய மகளான பவளம் அப்பாவினுடைய காலில் விழுந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. பலி கொடுப்பது அப்படின்னா நீங்க என்னையே பலி கொடுக்கலாம், அந்த கன்றுக்குட்டியை ஒன்றும் செய்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அதை பார்த்த அந்த வேடனுக்கு மகள் மேல் இருக்கக்கூடிய அன்பு காரணமாக அந்த கன்றுக்குட்டியை விட்டுறாருங்க. அதற்கு பின்பு வன தேவதைகளுக்கு இந்த மாதிரி கன்றுக்குட்டிகளை பலி கொடுக்கும் வழக்கத்தை கைவிட்டுறாருங்க. அசைவ உணவிலிருந்து இறைச்சி உணவை தவிர்த்து சைவமாக மகளும் அப்பாவும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த வேடனுடைய மகளான பவளம் காட்டுக்குள்ள விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு விஷப்பாம்பு கடிச்சிருதுங்க. அப்போது அங்கேயே பவளம் உயிரை விட்டுறாங்க. அதை பார்த்த வேடன் கதறி அழுது தன்னுடைய மகளினுடைய உடலை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு நடந்து வர்றாருங்க. அப்போது அங்கே ஒரு முனிவர் தவம் இருக்கிறத இந்த வேடன் பார்க்குறாருங்க. உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த முனிவர்கிட்ட போயிட்டு
என்னுடைய மகள் என்ன பாவம் பண்ணா, ஏற்கனவே எனக்கு மனைவி கிடையாது, இப்போது என்னுடைய மகளையும் இழந்து விட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாருங்க. அப்போது அதை கேட்ட முனிவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இது இறைவன் உனக்கு கொடுத்த தண்டனை, நீ எத்தனை நாட்களாக எத்தனை வாரங்களாக வன தேவதைகளுக்கு பலி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கன்று குட்டிகளை அந்த தாய் பசுகிட்டிருந்து பிரித்து கொண்டு வந்த இல்லையா, அதற்கான தண்டனை தான் இது, இதை நீ அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொல்கிறாருங்க. அதற்கு பின்பு அதை நினைத்து கத்தரி எழுத வேடனுக்கு அந்த முனிவர் இன்னொரு ஆறுதலான விஷயத்தையும் சொல்கிறாருங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீ வளர்த்த அந்த பசுகிட்டிருந்து கன்று குட்டியை பிரித்து வரும்போது உன்னுடைய மகள் உன்னுடைய விழுந்து காப்பாற்றினால் இல்லையா, அந்த பசுவும் கன்றுக்குட்டியும் இருக்கக்கூடிய கொட்டகையில் போய் பார், அங்க ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொல்றாருங்க. உடனே இந்த வேடன் என்ன பண்றாரு அப்படின்னா, வேக வேகமாக தன்னுடைய வீட்டை சென்றடைந்து வீட்டுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த பசுவும் கன்றுக்குட்டியும் இருக்கக்கூடிய இடத்த போய் பார்க்கறாருங்க. அப்போது அங்கிருந்த பசுவும் கன்றுக்குட்டியும் இல்லைங்க, அதற்கு பதிலாக அங்க இரண்டு கற்கள், அதாவது பவளக்கற்கள் மாதிரி இரண்டு கற்கள் இருக்குங்க. இந்த இரண்டு கற்களும் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பதை பார்த்து உணர்ந்த இந்த வேடன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கற்களை கையில் எடுத்துக்கிட்டு வேக வேகமாக அதே முனிவர்கிட்ட வந்து பார்க்கறாருங்க. அப்போது அந்த முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இரண்டு கற்களும் மகாலட்சுமி மற்றும் மகா விஷ்ணுவனுடைய அம்சம், நீ வளர்த்த அந்த கன்றுக்குட்டியும் தாய் பசுவும் விஷ்ணு பகவான் மற்றும் மகாலட்சுமியினுடைய உண்மையான அவதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. அந்த காரணத்தினால இந்த கற்களை நீ இறக்கும் வரைக்கும் வைத்து வணங்க ஆரம்பித்தாய் என்றால் இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் மட்டுமில்லாம நீயும் புண்ணியங்களை பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொல்றாருங்க. அதற்கு பின்பு அந்த கண்ணப்பன் அப்படிங்கிற வேடன் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியின் அம்சமாகவே நினைத்து கொண்டு அந்த இரண்டு பவளக்கற்களையும் அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடத்துல வச்சு வணங்க ஆரம்பிச்சாருங்க. காலப்போக்கில் இவருக்கு வயசாகி இறந்தும் போயிடுறாருங்க. அதற்கு பின்பு அந்த பவளக்கற்கள் யாருமே ஆதரவின்றி அப்படியே பூஜை செய்யாமல் கடந்திருக்குங்க. இந்த காலகட்டத்தில் அந்த காட்டுப்பகுதிக்கு ஒரு பெண்மணி விறகு எடுப்பதற்காக வர்றாங்க. அப்படி வந்த அந்த பெண்மணி மரத்தை வெட்டுவதற்காக அருவா கொண்டு வந்திருக்காங்க. அந்த அருவாவினுடைய கூர்மைத்தன்மை கம்மியாக இருந்த காரணத்தினால அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாவது கற்கள் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து கூர்மை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த இரண்டு பவளக்கற்களையும் கையில் எடுத்த இந்த பெண்மணி தன்னுடைய அருவாவில் அந்த பவளக்கற்கள் மேல் வச்சு தீட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த இரண்டு பவளக்கற்களிலும் இருந்து ரத்தம் வந்திருக்குங்க. அதை பார்த்து மிரண்டு போன இந்த பெண்மணி வேக வேகமாக ஊருக்குள்ளே போயிட்டு அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய நிறைய நம்பூதிரிகள்கிட்ட நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. அங்கே வந்து அந்த நம்பூதிரிகள் அந்த இரண்டு பவளக்கற்களையும் வைத்து பூஜை பண்ணி தன்னுடைய ஆன்மீக சக்தியை வைத்து நினைத்து பார்க்கும்போது இது மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பூதிரிகளுக்கு புரியுதுங்க. அந்த காரணத்தினால அந்த நம்பூதிரிகள் மற்றும் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பவளக்கற்களை அந்த இடத்துல வச்சு கோவிலாக கட்டி பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி கட்டப்பட்ட அந்த சின்ன கோவில் தான் தற்போது சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலாக நம்ம வழிபடக்கூடிய இந்த ஸ்தலம்ங்க. அப்படி அந்த காட்டுக்குள்ள நம்பூதிரிகள் மற்றும் அந்த ஊர் மக்கள் மூலியமாக கட்டப்பட்ட அந்த கோவிலுக்கு அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பக்தர் ஒருத்தர் அடிக்கடி வந்து போயிட்டு இருந்தாருங்க. அவருடைய பேர் சங்கரன். அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பகவதி அம்மன் கோவிலுக்கு டெய்லியும் வந்து வழிபட்டு விட்டு திரும்பும்போது இவருக்கு மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கேரள மாநிலம் முழுவதுமே சரஸ்வதி தேவிக்காக எங்கேயுமே கோவில் கிடையாது, இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலில் சரஸ்வதி தேவி இருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. அப்போது அவர் என்ன பண்றார் அப்படின்னா, கர்நாடக மாநிலத்தில் உள்ள மைசூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சரஸ்வதி தேவியினுடைய கோவில் அங்கே இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாருங்க. அதற்கு பின்பு அந்த கோவிலினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதிக்கு போயிட்டு அங்கே தவம் இருக்க ஆரம்பிக்கிறாருங்க, சரஸ்வதி தேவியை வேண்டி. அப்படி சரஸ்வதி தேவியை வேண்டி தவம் இருந்த அந்த பக்தருக்கு சரஸ்வதி தேவி ஒரு காலகட்டத்தில் முன்னாடி வந்து காட்சியளிக்கிறாங்க. அப்படி காட்சியளித்த உடனே சரஸ்வதி தேவி சங்கரன் அப்படிங்கிற அந்த பக்தர்கிட்ட, உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அப்போது சங்கரன் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் இருக்கக்கூடிய சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு நீங்க வரணும், அதற்காக தான் நான் இங்கே வந்து தவம் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்ட ஆரம்பிக்கிறாருங்க. அதை கேட்ட உடனே சரஸ்வதி தேவி அந்த பக்தனுடைய தவத்தை மிச்சி அப்படியே உனக்கு வரம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அதற்கு பின்பு சரஸ்வதி தேவி அந்த பக்தன்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீ உன்னுடைய மாநிலமான கேரளாவை நோக்கி செல், நான் உனக்கு பின்னாடியே வருவேன், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் உனக்கு பின்னாடியே வந்துட்டு இருப்பேன், எக்காரணத்தை கொண்டும் நான் வர்றேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு திரும்பி பார்த்துடக்கூடாது, அப்படி நீ திரும்பி பார்த்த அப்படின்னா நான் அந்த இடத்துலயே இருந்துக்குவேன், நீ இருக்கிற இடத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழியை கொடுத்துட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பகல் மற்றும் இரவு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி இந்த சங்கரன் மற்றும் சரஸ்வதி தேவி அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த சங்கரன் அப்படிங்கிற பக்தன் அவர் தவம் இருந்த அந்த கர்நாடக வனப்பகுதியிலிருந்து
தன்னுடைய சொந்த இடமான சோட்டானிக்கரை பகவதி அம்மன் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தை நோக்கி நடந்து வந்துகிட்டே இருக்காருங்க. அப்படி இந்த சங்கரன் அப்படிங்கிறவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது தனக்கு பின்னால் சரஸ்வதி தேவி வருவதை எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க அதாவது அந்த சரஸ்வதி தேவி வரும்போது அந்த கொழுச்சு சத்தம் மற்றும் சலங்கை சத்தத்தை வச்சு தனக்கு பின்னாடி தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காமையே நடந்து வந்துக்கிட்டே இருக்காருங்க. கரெக்டாக கர்நாடக மாநிலம் உடுப்பி அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லூர் அப்படிங்கிற அந்த இடத்துல வரும்போது இந்த சங்கரன் அப்படிங்கிறவர் பின்னாடி சலங்கை சத்தம் மற்றும் கொலுசு சத்தம் வராததை உணர்றாருங்க. அதற்கு பின்பு இவருக்கு ஒரு வகையான சந்தேகம் வந்துடுதுங்க. சரஸ்வதி தேவியினுடைய கொலுசு சத்தம் மற்றும் சலங்கை சத்தம் இல்லையே, ஒருவேளை வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவி கட்டளையிட்ட அந்த உறுதிமொழியை மீறி திரும்பி பார்த்துறாருங்க. அப்படி திரும்பி பார்த்த உடனே சரஸ்வதி தேவி தன்னுடைய ஆடை ஆபரணங்களோடு அந்த இடத்திலேயே சிலையாக மாறிடுறாருங்க. அதற்கு பின்பு இந்த சங்கரன் தான் செய்த தவறை உணர்ந்து சரஸ்வதி தேவிகிட்ட மன்னிப்பு கேட்குறாருங்க. அப்போது சரஸ்வதி தேவி தான் கொடுத்த வார்த்தையை நீ மதிச்சு தான் ஆகணும், நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பின்பு இந்த சங்கரன் அப்படிங்கிற பக்தர் தான் செய்தது தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு, நான் செய்த தவத்திற்காக நீங்க கண்டிப்பா சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டறாருங்க. அதில் உருகி போன சரஸ்வதி தேவி சங்கரனை மன்னிச்சு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நீ கேட்ட அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு நான் வர்றேன், ஆனால் அங்கேயே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாருங்க. அதற்கு பின்பு சங்கரன் வேற வழியின்றி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாருங்க. அந்த காலகட்டம் கரெக்டாக, அதாவது இந்த சங்கரன் சரஸ்வதி தேவியை சந்தேகப்பட்டு திரும்பி பார்த்த அந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில், அதாவது அதிகாலை 3 மணிக்குங்க. அந்த காரணத்தினால தான் அதிகாலை 3 மணிக்கே சோட்டானிக்கரை பகவதி அம்மனுடைய ஆலயம் திறக்கப்படுகிறதுங்க. அதே மாதிரி சரஸ்வதி தேவி சங்கரன்கிட்ட கொடுத்த உறுதிமொழிக்கேற்ப பிரம்மமூர்த்தமான 3 to 7 வரைக்கும் அந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் இருந்துட்டு மறுபடியும் இவர் திரும்பி பார்த்த அதே இடத்துக்கு வந்து நின்றுவாங்க சரஸ்வதி தேவி. அந்த இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா உடுப்பி மாவட்டம் கொல்லூர் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய மூகாம்பிகை அம்மனுங்க. அங்கே தான் சரஸ்வதி தேவி அந்த இடத்துல தான் குடிகொண்டிருக்காங்க. இந்த பக்தன் வந்து திரும்பி பார்த்த காரணத்தினால அங்கே சன்னதி அமைச்சு அங்கேயே சரஸ்வதி தேவி தற்போது வரைக்கும் மக்களுக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்காங்க. இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க, சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஆலயத்தில் ஒரு நாளில் 3 வெவ்வேறு ஜோதியாக அருள் பாலிப்பது ஏன் அப்படி சொல்லிட்டு, அதிகாலை 3 to 7 வரைக்கும் சரஸ்வதி தேவியாக பகவதி அம்மன் அருள் பாலிப்பார், நண்பகல் நேரத்தில் சிவப்பு நிற சேலை அணிந்து துர்காவாக அருள் பாலிப்பார், அதே மாதிரி மாலை நேரத்தில் கருநீல கலரில் இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் அருள் பாலிக்கிறாருங்க. இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மனுடைய சிலை 3 to 3.5 உயரம் இருக்குங்க. அதற்கு பக்கத்திலேயே 2 உயரத்தில் கண்ணனுடைய சிலை இருக்குங்க, அதாவது மகாவிஷ்ணுவனுடைய சிலை. இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலில் போய் வழிபடும்போது ஸ்ரீமன் நாராயணனுடைய ஸ்லோகங்களையும் சொல்லிக்கொண்டு வழிபடுவது ரொம்ப முக்கியங்க. இந்த கோவிலில் மிக சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒவ்வொரு வருடமும் மாசி மகமன்னைக்கு இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் மிக விமர்சையாக பூஜைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. அதே மாதிரி இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றவங்க மனநலத்தால் பாதிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பாக தீர்ந்து போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் அமானுஷியங்கள் மற்றும் பேய்களால் ஆக்கிரமிச்சிருக்கிறவங்க இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் அருந்து போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது வரைக்கும் ஐதீகம் சொல்லப்படுகிறதுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பகவதி அம்மனை வழிபடக்கூடிய பெண்கள் எல்லாத்துக்குமே திருமணமாகாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இல்லற வாழ்க்கைக்காக ஒரு நல்ல கணவர் அமைவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுகிறதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய இல்லற வாழ்க்கை நன்றாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கூட இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மனை வேண்டுனா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வரைக்கும் ஆன்மீக தகவல்கள் சொல்லிட்டு இருக்குங்க. ஆன்மீகவாதிகள் மற்றும் இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்லலாங்க. நம்ம சேனலில் இதற்கு முன்பு மாசாணி அம்மன், சுடலைமாட சாமி, மயான காளி, அகோரிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆன்மீக எபிசோட்ஸ்கள் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் எல்லாமே கிளிக் பண்ணி விடுறேங்க. அதில் போயிட்டு இந்த வீடியோ முடிஞ்ச பின்பு அதையும் போய் பார்த்து முடிச்சிருங்க. இன்றைய காணொளி உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் காணொலிக்கு கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை தட்டிவிட்டு முடிஞ்சால் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான மர்மமான தகவல்களை நீங்கள் மேன்மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன், சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.